டாப் 5 SUVs அண்டர் 10 lakhs பட்ஜெட்டில் உங்கள் சாய்ஸ் எந்த காராக இருக்கும், அது ஏன் அப்படின்னு சொல்லுங்கண்ணே. ஃபிஃப்த் பிளேஸில் ஏன் சாய்ஸாக இருக்கக்கூடிய கார் சிட்ரோயினோட பசால். இதுக்கு ரெண்டு முக்கியமான ரீசன் சொல்லலாம். ஒன்று, 4.3 meters லென்த்து, அண்டர் 10 lakhs பட்ஜெட். ஸோ ஸ்பேஷியஸாகவும் ப்ராக்டிக்கலாகவும் இருக்கக்கூடிய ஒரு கார், நல்ல ரைட் குவாலிட்டிக்கு பேர் போன ஒரு காருன்னு சொல்லலாம். இது கூப்பே ஸ்டைல் எஸ்யூவியாக லான்ச் பண்ணியிருக்காங்க. யட் இட் லுக்ஸ் பிகர் செடான் பட் வித் ஹை கிரவுண்ட் கிளியரன்ஸ் அண்ட் பெஸ்ட் ரோட் ப்ரெசன்ஸ். அப்போ ஃபோர்த் பிளேஸில் ஹுண்டாயோட எக்ஸ்ட்ரா என்னோட சாய்ஸாக இருக்கும். அதுக்கு மெயின் ரீசன், சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரீமியமாகவும் ப்ளசண்ட்டாகவும் இருக்கும். ஃபீச்சர்ஸ் அண்ட் கம்ஃபர்ட் கம்பேர்ட் டு ஐட்டன்யாஸ் பெட்டராகவே இருக்கும். ஈவன் தோ சேம் பிளாட்ஃபார்மில் மேனுஃபேக்சர் ஆனால் கூட சன்ரூஃபோட கூட அண்டர் 10 lakhs பட்ஜெட்டில் உன்னால் வாங்க முடியுன்றா தம்பி. மூணாவது பிளேஸில் என்ன காரணம் வச்சுருக்கீங்க, நிசான் மேக்னைட் தான் என் சாய்ஸாக இருக்கும். இன்னைக்கு இது எதுக்கும் தி மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணி கார். அண்டர் 10 lakhs பட்ஜெட்டில் டாப் அண்ட் மேனுவல் வேரியண்ட்டே எடுக்கலாம், இல்லை மிட் வேரியண்ட் ஆட்டோமேட்டிக் கூட ஆன் ரோட் பிரைஸில் 10 lakhsல் கிடைக்கும். டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ், 5 people கம்ஃபர்டபுளாகவும் ஸ்பேஷியஸான ஒரு காரா தம்பி. அட் சூப்பர்னே. அப்போ டாப் 2 places உங்கள் சாய்ஸ் எந்த கார்னே? டாப் 2 place மட்டும் இல்லை, 2 bonus cars என் சாய்ஸில் இருக்குது. அது என்ன கார்னே? பலினோவை பேஸ் பண்ண கிராஸ் ஓவர்ஸ் தான் நம்ம மாத்தியோட ஃப்ரான்ஸ் அண்ட் டர்டோவோட டேசர். நல்ல மைலேஜ் தரக்கூடிய கார். 1.2 liter 4 cylinder இன்ஜின், நல்லா ரிஃபைன்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு ஹேட்ச்பேக் ஃபீல் இருந்தால் கூட ஒரு பெட்டர் கம்ஃபர்ட் அண்ட் சேஃப்டியும் கிடைக்கும். ஹை கிரவுண்ட் கிளியரன்ஸோட நல்ல ரோட் ப்ரெசன்ஸோடையும் கிடைக்கக்கூடிய கார்ஸ் தம்பி. அட சூப்பர்னே. செகண்ட் பிளேஸில் என்னோட சாய்ஸாக இருக்கிறது மஹிந்திராவோட XUV3XO. இதுக்கு ரெண்டு முக்கியமான ரீசன் சொல்லலாம். ஒன்று, பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரெண்டாவது சேஃப்டி. இது ரெண்டுலேயுமே டாப் நாச்சுன்னு சொல்லலாம். அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் கிளாஸ் செக்மெண்ட் ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பேஸ் மாடல்லே கம்ஃபர்ட்டும் ஸ்பேஸுமே ரொம்பவே நல்லா இருக்கக்கூடிய ஒரு எஸ்யூவிடா தம்பி. இப்போ ஃபஸ்ட்டு பிளேஸில் என்ன காரணம் சூஸ் பண்ணுவீங்க? அண்டர் 4 meters ஒரு எஸ்யூவி டிசைன் லாங்குவேஜை பர்ஃபெக்டாக கொண்டு வந்த ஒரு கார் அப்படின்னா அது நம்ம மாருதி சுசுகியோட பிரேசா தான் என்னோட டாப் சாய்ஸ். இதுக்கு முக்கியமான ரீசன், 1.5 liter நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் அண்டர் 10 lakhsல இந்த ஒரே காருக்கு தான் இருக்குது. ரொம்ப ஸ்மூத்தான ரிஃபைன்டான ஒரு இன்ஜின், ப்ரூவனான ஒரு இன்ஜினும் கூட. 5 பேருக்கு நல்ல கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், பெட்டரான பெர்ஃபார்மன்ஸும் தரும். அட் த சேம் டைம் ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ணும்போது நல்ல மைலேஜும் தரக்கூடிய ஒரு எஸ்யூவிடா தம்பி. அண்ணன் சாய்ஸு சொல்லிட்டாரு, இப்போ உங்கள் சாய்ஸு எந்த காரு என்ன ரீசன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கண்ணே.